வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய நீல்விழி, அத்தியாயம் 16. காவிரியின் வடகரையிலிருந்து பென்னாகடக் கோட்டையை துருவி துருவி பார்த்த பல்லவ மன்னனான நந்திவர்மன் தத்ரூபம் தமிழகத்து வணிகர்களைப் போலவே இருந்தது. இருந்தாலும் அவன் கண்கள் அவனை காட்டி கொடுத்ததை வைணவத் துறவியான திருத்தேர் நம்பி அவர்கள் கவனிக்கவே செய்தார். நந்திவர்மன் தலையில் அணிந்திருந்த பெரிய முண்டாசும் பல்லவ மல்லனின் பரந்த நெற்றியில் குறுக்கே தீட்டியிருந்த சந்தன கோடுகளும் அதிகமாக வைக்கப்பட்டிருந்த பெரிய அடர்த்தியான மீசையும் முதுகையும் உடலையும் சேர்த்து போர்த்தியிருந்த பெரிய காசிப்பட்டு போர்வையும் காலிலிருந்த வடநாட்டுச் செருப்பும் நந்திவர்மனை 100க்கு 100 வணிகனாக அடித்திருந்ததை துறவி கவனித்தார். அந்த வேடம் நந்திவர்மனுக்கு 100க்கு 100 பொருத்தமாகவும் அழகாகவும் இருந்ததையும் கூட அவர் கவனிக்க தவறவில்லை. இருப்பினும் மன்னன் பென்னாகடத்தை ஆராய்ந்தபோது பெரும் கழுகின் பார்வை அவரது கண்களுக்கு ஏற்பட்டு விட்டதை உணர்ந்து லேசாக சிரிக்கவும் செய்தார் துறவி. அந்த சிரிப்பு கூட நந்திவர்மனை சிறிதும் ஆராய்ச்சியிலிருந்து இழுக்கவில்லை. அவன் நீண்ட நேரம் கோட்டை மீது கண்களை நிலைநாட்டிவிட்டு, ஆம் ஆம், கோட்டை பலப்பட்டு இருக்கிறது, சந்தேகமே இல்லை என்று ஏற்கனவே தான் சொன்னதை ஊர்ஜிதம் செய்வது போல் சொற்களை உதிர்த்தான். பென்னாகடத்தின் உட்கோட்டையின் ஒரு பகுதியை அவன் கை மீண்டும் சுட்டி காட்டியது. துறவியாரே, அதோ அந்த பகுதி புதிதாக ஏற்பட்டிருக்கிறது, இதற்கு முன்பு அது இல்லை. துறவியும் உட்கோட்டையின் அந்த பகுதியை ஊன்றி கவனித்தார். அதன் அமைப்பு அவருக்கே பெரும் வியப்பாய் இருந்தபடியால் பிரமிப்பின் எல்லையை அடைந்தார். அந்த பகுதியில் முன்பு காணப்படாத ஒரு பெரும் சுவர் இருந்தது. அதில் 2-3 விட்கூடங்களும் இருந்தன. சுவரை யாரோ புதிதாக எழுப்பியிருக்கிறார்கள் என்று துறவி கூறினார் வியப்பாக. புதிதாக எழுப்பப்பட்ட சுவர் அல்லாது என்று கூறினான் நந்திவர்மன். இந்த சுவர் முன்பு இல்லையே? முன்பு முழுவதும் இல்லை என்று திருத்திச் சொன்னான் பல்லவர்கோன். துறவிக்கு மன்னர் சொல்வது புரியவில்லை. மன்னவா, சற்று விளக்கிச் சொல்லலாமே. துறவியாரே, பென்னாகடத்தின் பிரதான வாயிலை அடுத்த வடக்கு கோட்டை சுவரை நீர் பார்க்கிறேன். ஏற்கனவே இங்கு இருந்த சுவர் சிறிது தட்டிவிடப்பட்டு அதன் உயரம் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அது பாதி பழம் சுவர், பாதி புதுச்சுவர். சுவரின் மேல் விற்கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே யார் இந்த சுவரை எழுப்பியிருந்தாலும் சரி, அவர்கள் இந்த பிரதான வாயில் வழியாக தாக்குதல்களை எதிர்பார்க்கிறார்கள். பழைய சுவரை பழுது பார்ப்பது போல் இந்த புதுச்சுவரை கட்டியிருப்பதால், பழைய சுவரின் அமைப்பையை இதற்கும் வைத்திருப்பதால், இந்த சுவரையொட்டி 2 இடங்களில் பெரிய மரங்களில் மறைவிருப்பதால், இதை பென்னாகடத்தில் இருப்பவர்களே அதிகமாக கவனித்திருக்க மாட்டார்கள் ஐயா. அப்படி கவனித்திருந்தாலும் இதை ஒரு பொருட்டாகவும் மதித்திருக்க மாட்டார்கள். சந்தேகமில்லை துறவியாரே, இது அந்த பாண்டியன் வேலைதான். நீர் பென்னாகடத்தை விட்டு வந்த பின்பு இந்த சுவர் கட்டப்பட்டிருக்கிறது. மன்னா, நான் பென்னாகடத்தை விட்டு வந்து 1 வார காலம் தானே ஆகிறது? துறவியாரே, சுவரின் ஒரு பகுதியை கட்ட 1 வாரமே அதிகம். 50 கொல்லர்கள் இதை 3 நாட்களில் கட்ட முடியும். காஞ்சியின் கோவில் மதில் சுவர்களின் ஒரு பக்கத்தை நாங்கள் 10 நாட்களில் கட்டுகிறோம். அத்தனை துரிதமான வேலை செய்யும் கொல்லர்களும் சிற்பத்திறனும் காஞ்சியில் இல்லாவிட்டால், ஒவ்வொரு பல்லவ மன்னனும் அவர்கள் ஆயுட்காலத்திலேயே பிரம்மாண்டமான கோபுரங்களையும் கோயில்களையும் எப்படி கட்ட முடியும்? நான் இஷ்டப்பட்டால் துறவியாரே, கோட்டை சுவரின் ஒரு பகுதியை புவர் பூராவையுமே கூட 1 வாரத்தில் கட்டிவிடுவேன். தமிழ்நாட்டில் அத்திறன் இருக்கிறது என்று கூறிய பல்லவ மன்னன் மீண்டும் அந்த சுவரின் ஆராய்ச்சியில் இறங்கினான். மறுபடியும் பல வினாடிகள் பென்னாகடக் கோட்டையை ஆராய்ந்த பிறகு, கோட்டைக்கு முன்பு பலமான மரங்கள் உள்ள தோப்பு இருக்கிறது. ஆகவே கோட்டை சுவரை ஆயுத வண்டிகள் அணுகுவது கூட கஷ்டம்தான். கோட்டைக்கு உள்ளும் தோப்புகள் இருக்கின்றன. மரங்கள் கூட நான் முன்பு பார்த்ததை விட நன்கு வளர்ந்திருக்கின்றன. இந்த கோட்டை தற்காப்புக்கென்றே பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று மெல்ல தனக்குள் சொல்லிக் கொண்டான். பதிலுக்கு துறவியும் தலையை ஆட்டிவிட்டு தாடியையும் தடவி கொண்டார். இத்தகைய கோட்டைக்குள் நமது ஆணைக்கடங்காத ஒரே பகைவன் இருக்கின்றான். அதுவும் நமது படைகள் உள்ள இடத்தில் துணிவுடன் மாறுபெயரில் உலாவுகிறான் என்று கூறினான் நந்திவர்மன் துறவியை பார்த்து. ஆம் மன்னவா. நந்திவர்மன் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தவன் போல, சரி வாரும் போவோம் என்று காவிரி ஆற்றின் மணலில் தனது புறவியை இறக்கினான். துறவியார் பிரமித்து போனார். எதற்கு ஆற்றுக்குள் இறங்குகிறீர்கள்? பென்னாகடம் போக?
அங்கு ஆபத்து இருக்கிறதையா? பாண்டியன் அங்குதானே இருக்கின்றான். அவன் ஆபத்தை பெற்றுனைத்தானா? நான் மட்டும் ஏன் பயப்பட வேண்டும்? நந்திவர்மனின் இந்த பதிலுக்கு துறவியாரால் வேறு எதுவும் சொல்ல முடியாததால் நந்திவர்மனை தொடர்ந்து தமது புறவியையும் காவிரியில் இறக்கினார். இருவரும் காவிரியை தாண்டி பெண்ணாகடத்தின் பிரதான வாயிலை அடைந்தபோது மாலை வேளை நெருங்கிவிட்டதால் பெண்ணாகடம் பெரும் மயக்கத்தை அளித்தது அவர்களுக்கு. சில்லென்ற தோப்புகளை ஊடுருவி வந்த காற்று மரங்களின் இலைகளை சலசலக்க செய்தது. கடைவீதியின் புஷ்பங்களின் நறுமணம் நாசிகளுக்கோ பெரும் இதத்தை அளித்தது. பூக்களை வாங்குவத பெண்களின் கலகலப்பு சிரிப்பு கஞ்சிராவின் மணிகளைப் போல நாதம் எழுப்பின. உள்ளே வந்தும் போய்கொண்டும் இருந்த புதிவண்டிகளின் சக்கர சத்தங்கள் கூட காதுக்கு இன்பத்தையே கொடுத்தன. இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டே நந்திவர்மன் துறவியுடன் வணிகர்கள் தங்கும் சத்திரத்துக்கு சென்று புறவிகளை அதன் வாயிலில் கட்டிவிட்டு உள்ளே சென்றான். அங்கிருந்த பழவூர் தன வணிகர்களுடன் வர்த்தக சம்பந்தமாக அளவளாவினான் நந்திவர்மன். அவன் போக்கும் செயலும் மிகவும் அயற வைத்திருந்தபடியால் துறவியின் உணர்ச்சிகளோ ஊசி முனையில் நின்றன. யாராவது நந்திவர்மனை அடையாளம் கண்டுகொண்டால் என்ன செய்வது என்று நடுங்கினார் அவர். என்னதான் சோநாடு பல்லவ ஆதிக்கத்தில் இருந்தாலும் பெண்ணாகடத்தின் கோட்டை வீரர்கள் பல்லவ சாம்ராஜ்ய உத்தரவுகளுக்கு அடங்கியவர்களானாலும் விஜயன் பெயருக்கு சோழர் படை தலைவனாகவும் உண்மையில் நந்திவர்மனின் ஒற்றனாகவும் இருந்தான் என்றாலும் பல்லவ மல்லர் தனியாக சிக்கிக் கொண்டான் என்றால் பல்லவர்களிடம் விரோதமுள்ள சோழ வீரர்களும் தர்மாதிகாரியும் பல்லவ மல்லனை சிறை செய்ய தயங்க மாட்டார்களே என்று துறவி அடிவயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் நந்திவர்மன் துறவியை பார்த்து ரகசியமாக கேட்டான், நம்பியவர்களே, நீள்விழி மிக அழகுள்ளவளாமே. ஆமாம், அதற்கென்ன, இத்தனை தூரம் வந்து அவளை பார்க்காமல் போகலாமா? உட்கோட்டைக்கு சென்றால் பார்க்கலாம். சரி, அங்கு போவோம், வாருங்கள். போனால் வெளிவருவது கஷ்டம். ஏன்? உங்களை யாராவது அடையாளம் கண்டு கொண்டால் உபத்திரவம் ஐயா. அதற்கு பயப்பட்டால் அரசகுமாரியை பார்க்க முடியாதே. துறவிக்கோ எரிச்சல் அதிகமாயிற்று. நீர் இங்கு பாண்டியனை பார்க்க வந்தீரா அல்லது அரசகுமாரியை பார்க்க வந்தீரா? பாண்டியன் அரசகுமாரியை விட அழகாயிருந்தால் அவனையே பார்க்கலாம். ஆனால் என்ன, அழகாயிருந்தாலும் அவன் ஆண் பிள்ளைதானே. மன்னனின் இந்த விடிவாத பேச்சும் எகத்தாள பேச்சும் துறவிக்கு பிடிக்கவே இல்லை. அதற்கு மேல் அவர் எதுவும் பேசவும் விரும்பவில்லை. கடுப்புடன் திரும்பிக் கொண்டார். நன்றாக இருட்டிவிட்டது. எங்கும் விளக்குகள் பளிச்சிட்ட சமயத்தில் நந்திவர்மன் வெளியே கிளம்பினான். துறவியும் உடன் கிளம்பினார். வணிகர் சத்திரம் கடைவீதியை அடுத்திருந்ததால் கடைவீதியை தாண்டிய பிறகே உட்கோட்டைக்குள் செல்ல வேண்டுமாகையால் கடைவீதிக்குள் நுழைந்தான் மன்னன். அன்று கடைவீதியில் வியாபாரம் சாதாரண நாட்களை விட அதிகம் இருந்தது. தூரத்திலிருந்த புதிவண்டிகளின் எண்ணிக்கையை பார்த்த நந்திவர்மன், இந்த ஊரில் நாளைக்கு வாரச்சந்தை போல் இருக்கிறது, இல்லையேல் இத்தனை பொதிவண்டிகள் வர காரணம் இல்லை. பொதிவண்டிகளையோ கடைவீதியின் அழகையோ ரசிக்கும் மனநிலையில் துறவி இல்லாததால் பெயருக்கு மட்டும் தலையாட்டினார். பிறகு, என்னை பின்னாகடத்தில் பலருக்கும் தெரியும் மன்னவா, ஆகவே நீங்கள் தனித்துச் செல்லுங்கள், நான் சற்று எட்ட இருந்து உங்களை கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறி மன்னனை தனித்து முன் செல்ல விட்டார். அவர் கூறியபடியே நந்திவர்மன் கடைவீதிகளை பார்த்து கொண்டு சென்றான். நகைக்கடைகளின் அருகில் வந்ததும் நின்று மெல்ல நகைகளை தனது கண்ணால் எடை போடவும் துவங்கினான் நந்திவர்மன். திடீரென்று துறவி மன்னனுக்கு அருகில் வந்து, மன்னவா, அதோ அந்த பெரிய கடையில் ஒருவள் நிற்கிறாளே, அவள்தான் அரசகுமாரி, ஏதோ வாங்கி கொண்டிருக்கிறாள் பாருங்கள் என்று கூறினார். நந்திவர்மன் அந்த பெரிய நகைக்கடையை நோக்கி சென்றான். அங்கு நின்று பவள மாலை ஒன்றை வாங்கி கொண்டிருந்தால் பவள மொழியால் நீள்விழி. அவள் அருகில் வந்ததும் அவள் அழகைக் கண்டு பிரமித்து அசைவற்று பல வினாடிகள் நின்றுவிட்டான் நந்திவர்மன். நந்திவர்மன் வந்ததையும் அசைவற்று நின்று விட்டதையும் கண்ட நீள்விழி தனது அழகிய விழிகளை அவன் மீது திருப்பினாள். இங்கு என்ன வேலை உனக்கு என்று கேட்பது போலிருந்தது அந்த பார்வை. அந்த பார்வையை நந்திவர்மனின் கூறிய விழிகள் தைரியத்துடன் சந்தித்தன. நந்திவர்மன் அரசகுமாரியை பார்த்து, நீங்கள் தங்களது வியாபாரத்தை முடித்துக் கொள்ளுங்கள் அரசகுமாரி, நான் பிறகு வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு தலை தாழ்த்தி அரசகுமாரியை வணங்கினான். அரசகுமாரியின் நீள்வழிகள் அவனுக்கு நன்றி செலுத்தின. பவள மாலையை மீண்டும் அவள் கண்கள் பரிசோதித்தன. இது என்ன விலை என்று அவள் பவள இதழ்கள் கேள்வியொன்றை தொடுத்தன கடைக்காரனை நோக்கி. அவன் பதில் கூறுவதற்கு முன்பாக நந்திவர்மனின் சொற்கள் குறுக்கே புகுந்து விழுந்தன. அந்த மாலையில் பழுது இருக்கிறது அரசகுமாரி. கடைக்காரனின் சுடும் கண்கள் நந்திவர்மன் மீது திரும்பின. யோ,
உனக்கு பவளத்தின் மதிப்பு தெரியுமா? எதையும் மதிப்பிட தெரியும் எனக்கு. கடைக்காரன் கோபம் சற்று அதிகப்பட்டது. இந்த பவள மாலையில் என்ன குற்றத்தை கண்டாய்? அரசகுமாரி, அந்த மாலையை சற்று தூக்கி விளக்கின் வெளிச்சத்தில் பிடியுங்கள் என்று கூறினான் நந்திவர்மன். அரசகுமாரி அதை தூக்கி பிடித்ததும் அதிலிருந்த மூன்று பவளங்களை விரலால் தொட்டிக்காட்டி, இந்த மூன்று பவளங்களும் மூன்றாம் தரத்தைச் சேர்ந்தவை, மற்றவை இரண்டாம் தரம். இதில் ஒரு பவளம் கூட முதல் தரமே இல்லை. கடைக்காரன் அயர்ந்தே போனான். என்ன கூறினாய்? இரு. பிறகு ஒரு பெட்டியை எடுத்து பல்லவனிடம் வைத்து, இதில் எது நல்ல பவள மாலை என்று நீ எடு பார்ப்போம், நீ சொல் பார்ப்போம் என்றான் கடைக்காரன் கோபமாக. நந்திவர்மனும் ஒவ்வொரு மாலையாக எடுத்து விளக்கொலியில் பார்த்தான். கடைசியாக, இது ஒன்றுதான் நல்லது, பழுதில்லாதது என்று கடைக்காரனை பார்த்து கூறிவிட்டு அந்த மாலையை நீள்வெளியிடம் நீட்டினான். அரசகுமாரி அதை கையில் வாங்கி பார்த்தாள். அந்த பவளங்களில் பிரகாசம் அதிகமில்லை. எல்லா பவளமும் ஒரே மாதிரி இளந்தம்பளங்கள் போல் மங்கிய ஒளியுடன் இருந்தன. இதில் அதிக ஒளி இல்லையே, இவையா பவளங்கள், முதல் தரமான பவளங்கள்? அரசகுமாரி, அசல் பவளத்திற்கு அதிக ஒளி கிடையாது. கருப்புடைய மங்கையர் அணிவதால் அவர்களைப் போல் அதற்கும் பகட்டும் கிடையாது. அதன் அழகோ தனிப்பட்டது, அடக்கமானது. உறவாடதான் பவளத்தின் அருமை தெரியும் என்று கூறிய நந்திவர்மன் தனது மடியிலிருந்து ஒரு பையை எடுத்து தங்க நாணயங்களை கலகலவென்று கடைக்காரன் இதிலிருந்த தட்டில் கொட்டினான். இதில் 1000 பொற்களஞ்சுகள் இருக்கின்றன, பவளத்திற்கு விலை. இருங்கள், இது என்ன, எனது பவளத்திற்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று கூறினால் அரசகுமாரி விவரம் புரியாமல். அரசகுமாரிக்கு இந்த வணிகனின் காணிக்கை ஏற்றுக்கொள்ள இந்த அடிமை இறைஞ்சுகிறேன் என்று தலைதாழ்த்தினான் நந்திவர்மன். நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கொடுக்க தகுந்தவன் கொடுக்கின்றேன் அரசகுமாரி, வாங்குவதில் தவறில்லை என்று நந்திவர்மன் அவளுக்கு தலைதாழ்த்தி விட்டு கும்பலில் மறைந்து விட்டான். அரசகுமாரியோ அந்த மாலையை கையில் பிடித்த வண்ணம் பிரமை பிடித்து நின்று விட்டாள். இவை அனைத்தையும் தூரத்தே இருந்த பொதிவண்டுகளின் அருகாமையில் இருந்த ஒரு உருவம் ஊன்றி கவனித்து கொண்டிருந்தது.